செய்ய போகிறேன். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெண்டிக்காய் வந்து நம்ம நிறைய விதத்தில் எப்படி வேணாலும் செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது நம்ம சாதமும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பயங்கர டிப்ஸ் கண்டிப்பாக இருக்குது. என் சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல டிப்ஸையும் நல்ல நல்ல வீடியோஸும் நான் போடுவேன் கண்டிப்பாக. இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள் போகலாம். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாவை விரையை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு சிறிதளவு நம்ம கருவேப்பிலை, ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி தண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு புளி தண்ணி இது போதுமானது. சின்ன வெங்காயத்தை உரித்து 2 கட் பண்ணி ஒரு பவுல் ஃபுல்லாக வச்சுருக்கேன். வெண்டிக்காவை 3 பீஸாக கட் பண்ணி ஒரு பவுல் ஃபுல்லாக வச்சுருக்கேன். 1 கால் கிலோ வெண்டிக்காய், சிறிதளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிறிதளவு பெருங்காயத்தூள், ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி நெய்ஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த முழு மிளகு அதில் போட்டுடலாம். மிளகு வந்து முழுசாக தான் போடணும், அப்போ தான் பார்க்க நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். அதில் இப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ண ஒரு போல் வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். கூடவே பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். இப்போ நம்ம பூண்டையும் போட்டாச்சு. இப்போ இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், வதங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும் தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். எடுத்து வச்சு இந்த மசாலாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் இதை மூணு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் 5 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த வெண்டிக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். வெண்டிக்காய் நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெண்டிக்காய் 3 கட் பண்ணி போட்டிருக்கேன். இதான் இதோட சைஸு. இப்படி இருந்தால் சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். வெண்டிக்காய் சின்னதாக போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மாதிரி இதை நல்லா வதக்குங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வெண்டிக்காயோட வாடை நல்லா கிடைக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா வதக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டிக்காய் எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்லாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடை சாப்பிடும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா அதில் வதக்குங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சமாக நான் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன், தண்ணி வந்து ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக வந்து வந்துருச்சு. வெண்டிக்காய் வந்து ரொம்ப வேக விடக்கூடாது, 3/4 வேக்காடு தான் வேக வைக்கணும், அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா அடுப்பை வேகமாக வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிண்டி வறக்கும் போது நல்லா எண்ணெய் விட்டு வரணும். எண்ணெய் விட்டு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, அருமையாக கலரும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், சூப்பராக இருந்த பாருங்கள், எண்ணெய் விட்டு வந்துருச்சு. இதுதான் இதோட பக்குவம். இப்போ நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வெண்டிக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, கலர் சேஞ்சாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து அடிக்கடி வந்து ஒரு இளையாங்குடிங்கிற ஊரில் தான் அதிகமாக செய்வாங்க, அந்த ஊரில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் கலரும் சூப்பராக இருக்குது,
டேஸ்ட் அதை விட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி இல்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிறிதளவு தேங்காய் எடுத்து நல்லா வறுத்து விட்டு இந்த தேங்காவை இது மேலே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணும்போது பார்க்கவும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் வித்தியாசமாக லெவலில் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ டிப்ஸ் எல்லாம் போகலாம். ஒரு பயனுள்ள டிப்ஸ் சொல்கிறேன். இடியாப்பு மாவில் வந்து நாளாக நாளாக வந்து பூச்சி வச்சிடும், வண்டும் வச்சிடும். அப்போ மாவோட ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு மாறி போயிடும். அது மாறாமல் இருக்கணும், வண்டு வைக்காமல் இருக்கணும்னா ஒரு நல்ல டிப்ஸ் என்னென்னா, ஒரு 10-20 மிளகு எடுத்துக்கோங்க. முழு மிளகு எடுத்து வாணலியில் போட்டு நல்லா வறுத்துடுங்க. நல்லா வறுத்து விட்டு அந்த மிளகை எடுத்து அந்த இடியாப்பு மாவு மேலே தூவி விட்டுருங்க. எப்பப்போ நம்ம எடுக்கிறோமோ பாருங்கள், அப்போ வந்து இந்த வண்டுங்க வந்திருக்காது, மாவோட ஸ்மெல்லு மாறாமலே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பயனுள்ள டிப்ஸு திருப்திகரமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல டிப்ஸோடையும் நல்ல சமையலோடு மீண்டும் சந்திக்கிறேன். என் சேனல் முத முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.